ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிவானி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் உருளைக்கிழங்கு வச்சு கட்லட் எப்படி செய்ய போகிறோன்றத வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்கு போவோம். ஃபஸ்ட்டு மூணு உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு அது நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதை கழுவிட்டு அதை ஒரு குக்கரில் வச்சு லோ ஃப்ளேம் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு விசில் விடுங்க. அது நல்லா வெந்துடும். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை நம்ம தோல் உரித்து எடுத்து தனியாக இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். மூணு உருளைக்கிழங்கு தோல் உரித்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் நல்லா செருவரைஞ்சி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் செருவை அரைஞ்சி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை, ஆஃப் லெமன் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வீடியோக்கு போகிறதுக்காக. இப்போ வந்து உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. அதை நல்லா கையால் நல்லா மசிச்சு விடுங்க. நல்லா மசிச்சிட்டிங்கன்னா தான் நம்ம வந்து கட்லட் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம செருவை அரைஞ்சி வச்சோம் பார்த்திங்களா, அந்த ஆனியன் இதில் சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்துட்டு அதையும் இப்போ ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் அரைஞ்சோம் பார்த்திங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கொத்தமல்லி தழை செருவு அரைஞ்சி வச்சோம் பார்த்திங்களா, அதையும் அதோடு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கிங்க. நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து காரத்துக்கு ஏற்ப ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன், ஏன்னா அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் நான் வந்து சில்லி பவுடர் போட்டிருக்கேன், காரத்தூள் போட்டிருக்கேன். அதையும் அதோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இது நம்ம குழந்தைங்களுக்கு வீட்லேயே நம்ம சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துடலாம். நம்ம வீட்டில் வச்சுருக்க காய்கறியை வச்சு இப்போ லெமன் வந்து ஆஃப் லெமன் புழிஞ்சு ஊற்றுறேன். அதையும் அதோடு சேர்த்து புழிஞ்சிக்கலாம். புளிப்பு இருந்தால் தான் ஓரளவு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா உரப்பும் மிளகாத்தூளும் சேர்த்துருக்கோம்ல பார்த்தீங்களா, அதோட நம்ம லெமன் புழிஞ்சு விட்டால் என்ன டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பிசைய பிசைய தான் நம்ம ஆனியன் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் அதோட செய்ய உறவு செய்யும். இங்கே பாருங்கள், நல்லா பிசைஞ்சிட்டேன். நல்லா பிசைஞ்சு அது நல்லா பால்ஸ் பால் அளவுக்கு நல்லா ரோல் பண்ணி உருட்டிக்கிங்க. உருட்டிட்டு அதை நம்ம கையில் வச்சு நல்லா அடி கட்லட் சைஸ்க்கு நல்லா கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் தட்டிக்கிங்க. நான் தட்டியிருக்கேன் பாருங்கள். அதை வந்து நல்லா சைடில் வந்து ஓரத்தில் வந்து கேப் இல்லாமல் உடையாமல் நம்ம இதை ரெடி பண்ணணும். நான் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். அதை நான் ரெடி பண்ணிட்டேன். நான் அதை வேற ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். அதேமாரி மிச்சம் இருக்கிறதையும் எல்லாத்தையும் எடுத்து நான் செஞ்சு வேற ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் இதேமாரி வீட்லேயே குழந்தைங்களுக்கே செஞ்சு கொடுக்கலாம். நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதை ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கணும். ஃப்ரீசரில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து அதெல்லாம் ஒன்றோட ஒன்றா உறவு செய்யும். இல்லைனா வந்து அப்படியே போட்டிங்கன்னா அப்படியே உதிரி உதிரியாக எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். நான் ஒரு வானல் வச்சுருக்கேன், வானல் நல்லா சூடேறிடும். சூடேறின உடனே நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் வந்து மரச்சக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறம் நம்ம அதை போட்டு எடுக்கலாம். பசங்க கேட்டாங்கன்னா நம்ம செத்த நேரத்தில் நம்ம வீட்லேயே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டில் இருக்க வெஜிடபிள்ஸ் வச்சு நம்ம செய்யலாம். கடையில் போய் ஸ்நாக்ஸ் வாங்குகிற டைமுக்கு வீட்லேயே நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ லீவ் டைமில் பசங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் இது செஞ்சு கொடுத்தா அவங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு, நம்ம கட்லட்டை அதில் வைக்கலாம். எண்ணெயில் நல்லா பொறிச்சு எடுக்கலாம். இப்போ நான் வச்சுருக்கேன் பாருங்கள், ரொம்ப லோ ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. லோ தீ நல்லா அதிகமாக வச்சிங்கன்னா அது வந்து உடஞ்சி வந்துடும். அதனால் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வைக்கலாம். பாருங்களா, லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுருக்கேன். கொஞ்சம் மிதமான இதிலே பொறுமையாக திருப்பி போடணும், இல்லைனா அது வந்து உடஞ்சிடும். உருளைக்கிழங்கு வச்சு சீக்கிரமாக நம்ம என்ன செய்யணும்னு யோசிச்சுட்டே இருக்க டைமில் இதை செஞ்சு கொடுத்துடலாம் நம்ம பசங்களுக்கு. பாருங்கள், லோ ஃப்ளேம்லேயே நல்லா வெந்துட்டுருக்கு. நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும். வேணுந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பிக்கலாம். இது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. நான் திருப்பியிருக்கேன் பாருங்கள். பொறுமையாக திருப்பணும், ஃபாஸ்ட்டாக திருப்பினா உடஞ்சிரும். கடையில் போய் ஸ்நாக்ஸ் வாங்குகிற டைமுக்கு நம்ம இது வீட்டிலேயே செஞ்சிடலாம், நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு. இப்போ லீவு பார்த்தீங்களா பசங்களுக்கு, நம்ம அதனால் பசங்களுக்கு வீட்டில் இருக்க வச்சு செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுருப்பாங்க அவங்க. பாருங்கள், லோ ஃப்ளேம்லேயே வச்சு நான் திருப்பி போட்டிருக்கேன். இன்னும் ஒரு பக்கம் வேகட்டும். வெந்தவுடனே நம்ம வந்து பிளேட்டில் மாற்றி நம்ம சாப்பிட்லாம். இருங்க, நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்லா வேகும் போதே நம்ம மறுபடியும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். ஏன்னா உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, கிறிஸ்பியாக வரத்துக்காக நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கலாம். திருப்பி போடுங்க.
பார்த்தீங்களா, சீக்கிரமாக நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக கட்லெட் செஞ்சிட்டோம். கடையில் போய் கட்லெட் வாங்குறதுக்கு வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம செஞ்சிடலாம். கட்லெட் சாப்பிட்றதுக்கு வீட்டில் இருக்க சாஸ் எதாவது இருந்தால் அதை தொட்டு சாப்பிட்டுக்கலாம். பசங்க சாஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு இதை கொடுத்தா சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. நல்லா உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஆரோக்கியமான நம்ம வீட்லேயே ஆரோக்கியமான ஃபுட்டு செஞ்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும். நான் அடுத்தது இன்னொன்று போட்டிருக்கேன், அதையும் அதோட சேர்த்து எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தா